போர்வால் கொண்டு கழகத்தை காப்போம் மக்களை காப்போம் என்று சூளுரைத்த கழகத்தின் போர்வால் எங்கள் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தஞ்சை மண்ணிற்கு வரவேற்பதில் பெருமை கொள்ளும் SDS செல்வம் தஞ்சை. சென்னை பசுமை வெளிச்சாலையில் உள்ள இல்லத்தில் 1000 விளக்கு தொகுதி கழக இலக்கிய அணி இணைச் செயலாளர் சிவராஜ் தலைமையில் கழக நிர்வாகிகளும் திருப்போரூர் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் முத்துக்காடு தீனா தலைமையில் கழக நிர்வாகிகளும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே திருப்பூர் மாநகர் மாவட்ட இளைஞர் பாசறை மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் மாபெரும் மின்னொளி கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. முகாசி பிடாரியூரில் நடைபெற்ற இப்போட்டியை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராம் மற்றும் பெருந்துறை MLA ஜெயக்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர் கோபாலகிருஷ்ணன், ராமசாமி, இளைஞர் பாசறை ஒன்றிய செயலாளர் மோகன சுந்தரம் கலந்து கொண்டனர். முன்னதாக கழக பொதுச் செயலாளர் பிறந்தநாளையொட்டி அதிமுக சார்பில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை பசுமை வெளிச்சாலையில் உள்ள இல்லத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S.R. முகம், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் தலைமையில் மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், ஊராட்சி கழக நிர்வாகிகள், கழக அம்மா பேரவை, MGR இளைஞரணி மற்றும் கழகத்தின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா்.